தேமுதிக தலைவரான விஜயகாந்த் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 28 காலமானார். அவருடைய உடலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து தேமுதிக தொண்டர்கள் வருகை தந்தனர். ரசிகர்கள் என பலரும் சாரசாரியாக வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். விஜயகாந்தோடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறியவர் தான் விஜயகாந்த். தேமுதிக கட்சியை தொடங்கி எம்எல்ஏ சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் பதவி வரை உயர்ந்தார். நடிகராக இருந்தபோதும் அரசியல்வாதியாக மாறிய போதும் கூட விஜயகாந்த் எளியவர்களுக்கு உதவுவதை கைவிடவில்லை. உதவி என்று கேட்டால் உடனே செய்யும் குணம் படைத்த விஜயகாந்தால் திரைத்துறை கலைஞர்களும் ஏழை மக்கள் என அதிகமானவர்கள் நன்மை பெற்றுள்ளனர். மேலும் மனிதர்களிடையே பாகுபாடு காட்டக்கூடாது, பசியோடு வருவோருக்கு வயிறு நிறைய உணவு அளிப்பதை தலையாக கொள்கையாக கொண்டு கடைசி மூச்சு வரை அதை பின்பற்றி வந்தவர்தான் இந்த கலியுலக கர்ணன் விஜயகாந்த். ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஏதாவது ஒன்றென்றால் கூட விஜயகாந்த் அவர்கள் பதறிப்போய் ஷூட்டிங்கை நிறுத்தி அவரது பிரச்சனையை தீர்த்துவிட்டு தான் நடிக்கவே தொடங்குவாராம். இது குறித்து விஜயகாந்த் குறித்து நினைவலையில் நடிகரான வின்சென்ட் ராய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், சத்திரியன், ஏழை ஜாதி உள்ளிட்ட 7 படங்களில் கேப்டனுடன் நடித்துள்ளேன். ஏழை ஜாதி படத்தில் பல துணை நடிகர்களுடன் சைதாப்பேட்டை பாலத்தை இவர் கடந்து செல்லும் காட்சி. அப்போது மதிய வெயில் நேரம். அப்போது சில அடிகளுக்கு பின்னே குழந்தைகளும் சத்தம் கேட்டது. உடனே ஷூட்டிங்கை நிறுத்த சொன்னார். விசாரித்ததில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த பெண்ணின் குழந்தை அது என தெரிய வந்தது. அவரை அழைத்து குழந்தையை வைத்து கொண்டு இந்த வெயிலில் ஏமா வந்தீர்கள் என கேட்டார். 350 ரூபாய் தருவதாக சொன்னார்கள், அதனால் தான் வந்தேன் என்று அந்த பெண்மணி சொன்னார். உடனே மேனேஜரை அழைத்து இந்த அம்மாவிற்கு இனி ஷூட்டிங் உள்ள நாட்களில் தினமும் 1000 ரூபாய் கொடுங்கள், வெயிலில் நடிக்க வைக்க வேண்டாம் என கூறிவிட்டு தனது உளவியாளரை அழைத்து கைப்பையில் என்ன இருக்கிறது என கேட்க, உங்களுக்காக பிஸ்கட் மற்றும் ஜூஸ் வைத்திருக்கேன் என்று அவர் சொன்னார். அதை அந்த அம்மா கிட்ட கூடு என்றார். அவர்களை நிழலில் இருக்குகிற இடத்தை பார்த்து அவரை தங்கவை என்று கூறிவிட்டு தான் படப்பிடிப்பை தொடர்ந்தார். ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கு சிரமம் ஏற்பட்டால் உடனே படப்பிடிப்பை நிறுத்தி அதை சரி செய்துவிட்டு தான் மீண்டும் நடிப்பார். இப்படி சினிமாவில் எந்த ஹீரோவும் செய்வதில்லை என நடிகரான வின்சென்ட் ராயும் கூறியிருந்தார். அதையில்தான் விஜயகாந்த் இறந்து 3 நாட்களுக்கு பிறகு விஜயகாந்த் பேரிலேயே அவருடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கிறது. அந்த பார்சலில் விஜயகாந்தின் சிலை ஒன்றும் ஒரு கடிதம் ஒன்றும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில், நீங்கள் உதவி செய்த துணை நடிகையின் மகன்தான் நான் என்றும், உங்களுடைய உதவியை எப்போதும் மறக்க மாட்டேன் என்றும், இப்போதும் எப்போதும் நீங்கள்தான் என்னுடைய தெய்வம் என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாம். விஜயகாந்தால் பயனடைந்த யாரோ ஒரு பெண்ணின் மகன்தான் இதை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த விஷயமும் சோசியல் மீடியாவில் வெளியாகி பலரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது.